93வது வாபோலி பொருட்காட்சி கழிந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்துடன் 20 நாட்கள் முடிந்து வாபோலி பொருட்காட்சி நிறைவடைந்த தருணத்தில் மழை நீரானது நிரம்பி தாமிரபரணி ஆற்றிலிருந்து பெருக்கெடுத்து பொருட்காட்சி திடலில் நிரம்பியிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வாபோலி பொருட்காட்சியில் இருக்கின்ற அனைத்து பக்க காட்சிகளுக்காக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் தண்ணீரில் மூழ்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதனால் பாவோலி பொருட்காட்சி நடத்தியவர்களுக்கும் இதில் இருக்கின்றவர்களுக்கும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தாமிரபரணியில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து பொருட்கள் தண்ணீரில் மூழ்குவதை நாம் பார்க்கின்றோம். நாம் இப்போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டிய நாட்களில் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்ற இடத்தை நாம் பார்க்கின்றோம். குளத்துறை நகரமே தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. பெருஞ்சாணியில் திறந்துவிடப்பட்ட நீரானது வவுலி பொருட்காட்சி திடலில் நிரம்பி இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். செல்லாம் வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. எங்க நான் அந்த தண்ணி வழி கூட வந்தேன். தண்ணி வழி கூட வந்து இங்கே ஓடுகிற இல்லை. ஆமாம் பாலமலை வரும் சார். எங்கே வாவலி கடை இல்லைன்னா வாவலி கடை போகல கூத்துறதுலேருந்து அந்த ரோட்டில் முத்தளவுகளாக வந்து திருத்தபுரமா இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக குழித்துறை நகராட்சியில் நடத்தப்பட்ட வாவுபலி பொருட்காட்சியில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மழை வேட்டையாடி சென்றிருக்கிறது இந்த இடத்தை. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட உபகரணங்களை கவலையுடன் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்கள். இந்த இடம் குழித்துறை நகராட்சியால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் வாவுபலி பொருட்காட்சி நடந்த இடம். மழையால் வருவாய் பெரிதும் குறைந்திருந்த நேரத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் பெய்த கனமழையால் அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் பெருக்கெடுத்து பொருட்காட்சி மைதானத்தில் பாய்ந்தது. இதில் ராட்டினங்கள் உட்பட அனைத்து சாதனங்களும் சேதமடைந்தன. சேறு சகதியாக உள்ள குழித்துறை மைதானத்தில் வைத்துள்ள பொருட்காட்சி சாதனங்களை சரி செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். தங்க இடமின்றி உடுக்க உடையின்றி இவர்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கழட்டி வச்சாலும் மோட்டரு இது பாருங்க எல்லாம் தண்ணியில் போயிருக்கு. வேற ஊருக்கு போனா கூட எங்களுக்கு போக முடியாது. கேரளாவில் வந்துட்டு எங்களுக்கு இப்போ கேரளாவில் ஓணம் சீசன் இருக்கு. அங்கே போன கூட அங்கே இப்போ ரத்து பண்ணி வச்சிருக்கா. அங்கே ஓணம் ஒன்று கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணி வச்சிருக்கா. இந்த மாதிரி நிலைமையில் நிற்கிறோம். அங்கே இப்போ 100க்கு மேலே ஆளுங்க நாங்கள் இங்கே இருக்கோம். இப்போ சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். இப்போ படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, இன்னும் இல்லாமல் நிற்கிறோம். இருக்கு உட உணவு எல்லாமே எதுவுமே தங்க இடம் கூட இல்லாமல் ஃபுல்லாமே தண்ணி புகுந்து ஃபுல்லாமே லாஸ் ஆகி போய் ரொம்ப மோசமாகி போய் இத்தனை பேர் நாங்கள் நிற்கோம். எல்லாத்தையுமே வேலை இல்லாமல் வெளியே 2வது மேற்கொண்டு அடுத்த இடத்துக்கும் போக முடியாமல் பணம் எதுவுமே புழக்கமும் இல்லை. எல்லாமே மழை தண்ணி வந்து எல்லாமே எங்களுக்கு எடுத்து பாதிப்பில் உண்டாக்கிட்டு மோட்டருக்குள்ளே தண்ணி போய் வச்சு இப்போ ரொம்ப சங்கடமாகி போச்சு. இப்போ அடுத்த கேம்ப் போனாலும் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். மற்ற இன்ஜின் கோலம்பஸ் உள்ள இன்ஜின்லாம் தண்ணிக்குள்ளே முங்கி போச்சு. ட்ரெஸ்ஸு எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு இப்போ ரொம்ப சங்கடத்தில் தான் இருக்கோம். வருமானம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆண்டுதோறும் வாவுபலி பொருட்காட்சி முடிந்து கேரள மாநிலம் ஓணம் பண்டிகைக்கு செல்லும் இவர்கள் கேரள அரசு ஓணம் கொண்டாட்டங்களை ரத்து செய்ததால் அங்கும் செல்ல முடியாமல் இருக்கும் வருவாயும் இழந்து நிற்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக குழித்துறையிலிருந்து செய்தியாளர் மனு.